இப்போ முதல் பாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, மேலே சொன்னாரா? அடுத்தது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோத நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, பீட்டத்தையும் பத்மபீட்டத்தையும் திருவடியும் சொல்லிட்டார். அப்புறம் மேலே ஏறார், படிச்சோதி ஆடையிடும் பல்கலனாய் நின் பைம்பொர் கடிச்சோதி கலந்ததுவோ, என் இடுப்பில் இருக்கிற ஆடையை சொல்லி முடிச்சுட்டார். அப்போ இங்கேயும் அதே கிரமத்தில் இருக்கே, முடி மேலே சொல்லி அடி கீழே சொல்லி ஆடைக்கு நடுவில் வந்தாரோ இல்லையோ, அதனால தான் அடுத்த பாசுரத்தினு இதே வரிசையில் பாடிட்டார்னார். அப்புறம் நம்ம மாட்டை மொத்தம் எழுந்திருந்து கேட்டோம், அப்போ முதல் பாட்டில் ஏன் இந்த வரிசையில் பாடினார்னா, நீ ரெண்டாம் பாட்டை பாடினால் முதல் பாட்டை கண்ட காட்டீர், இப்போ முதல் பாட்டில் ஏன் வரிசை மாறித்துன்னா இப்படி பார்க்கணுமா, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மறந்ததுவோ, பெருமானுடைய முகச்சோதியை சேவித்தார் முடியை சேவித்தாரோ இல்லையோ பராத்பரன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு திருவடியில் விழுந்துட்டாராம். அதனால் அடிச்சோதியார் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, முடியை பார்த்துட்டு தோற்று திருவடியில் விழுந்தார். திருவடியில் விழுந்த யாரையும் பெருமாள் கீழே போக விட மாட்டாராம், தூக்கிடுவாராம். திருவடியில் விழறமோ இல்லையோ நம்ம கீழே போக மாட்டோம், விழுந்தால் மேலே தூக்கிடுவாரோ இல்லையோ, படிச்சோதி ஆடையிடும் பல்கனலாய் நின் பைம்போர் கடிச்சோதி கலந்ததுவோ. ஆக திருவபிஷேகத்தை சேவித்து திருவடியில் விழுந்தவனை கைகொடுத்து பெருமாள் தூக்க அறைக்கு வந்து சேர்ந்தோம். முதல் பாட்டுக்கு வரிசை தெரிஞ்சு கொடுத்துனா ரெண்டாம் பாட்டுக்கு அதை வச்சுன்னு ஒன்றும், ஏன்னா இந்த பாட்டு வரிசையில் தானே ரெண்டாம் பாட்டு பாடினார். பாசுரத்திலேருந்து எல்லாம் தாமரைன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். ஆக கையும் தாமரை, திருவடியும் தாமரை, எல்லாமும் தாமரை. செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின்றாளால், அவ்வரத்த வடியணையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால், மை வளர்க்கும் அடலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொழுன்னு பாசுரம். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின்றாளால், பெருமாள் உத்திரியும் கட்டிக்கச்ச கச்சின்னு கட்டிப்பறான். அப்படியே பாடிவிட்டார் ஆழ்வார். நாம் சொல்கிறோம் கச்சத்தை இழுத்து கட்டின்ட்டு மேலே வா, உத்திரியம் போட்டு அந்த அத்தியாபக சுவாமி வர்றது இருக்குப்பாரும் கச்சின்னு இருக்காருங்கிற மொழியோ, அப்படியே பாடிவிட்டார் திருமங்கி ஆழ்வார். இப்போ செவ்வரத்த உடையாடை அதன் மேல் ஓர் சிவளிகை கச்சி என்கின்றாளால், உள்ளுக்குள்ளே ஆடை பீதாம்பரத்தை தரிச்சுண்டு பீதாம்பரத்துக்கு சிவப்பு சரிகை போட்டு, சிகப்பு மொனை இந்த இடத்துல வச்ச மொழியோ, இது மாதிரி சிகப்பாக போட்டுண்டு அதுக்கு பொன் வடிவத்தில் ஜரிக வேஞ்சிருக்காளாம், அதுவே பீதாம்பரம். மஞ்சள் மஞ்சள் ஆடைக்கு கரை போடுறதுக்காக சிகப்பு கரை, சிகப்பு கரையில் பொன் வேஞ்சாச்சு. இதெல்லாம் கீழே சாத்தினுட்டு அதை போல பொன்மயமான ஒரு உத்திரியத்தை எடுத்து மேலே கட்டிக்கிறார். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் அதன் மேல் ஒரு சிவளிகை கச்சி என்கின்றாளால், அதை எடுத்து கட்டிண்டு சாரங்கத்தை கையில் பிடிச்சி சக்கரத்தை பிடிச்சாச்சுன்னா முடிஞ்சுதுன்னா அப்படிங்கிற அளவுக்கு பெருமாள் சிவ சாதிக்கிறாள். அதன் மேல் ஒரு சிவளிகைக்க சென்கின்றாளால், அவ்வரத்த அடியணையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால், அப்போ சேவிச்சேன் கச்சின்னு கச்சத்தை பெருமாள் இழுத்தாரோ இல்லையோ, அது வரைக்கும் கச்சம் பூமியில் புரண்டுண்டுது, அதனால் திருவடி தாமரை சரியாக சேவை சாதிக்கலை. கச்சத்தை இழுத்தாரோ இல்லையோ, அவ்வரத்த வடியணையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால், அப்போ தான் திருவடி தாமரையும் கைத்தாமரையும் தோன்றித்து. ஆக கைகளில் தாமரை, தாமரையும் தாமரையை பிடித்த சொல்லியோ, என்ன இந்த ஸ்லோகத்துக்கு அபிப்பிராயம்? இதே விஷயத்தை தான், அடித்தலமும் பங்கயமே அங்ககளும் பங்கயமே, அடித்தலமும் பங்கயந்தான் பெருமானுடைய திருக்கைத்தலும் பங்கயந்தான். அழ்வரே பாசுரத்தில் பாடினார், பாமருமூ உலகும் படைத்த பற்ப நாபாவோ, பாமருமூ உலகும் படைத்த பற்ப பாதாவோ, தாமரை கையாவோ தனியேன் தனி ஆளாவோ. அழ்வார் ஒன்றுன்னா பழனி வந்திருக்கார், பெருமானை எப்படி இருக்கிறாய், பாமருமூ உலகம் படைத்த பற்பநாபாவோ, உலகம் முழுக்க படைத்த பற்பநாபன். பாசுரம் ஒன்று ஓ ஓ ஓன்னு இழுக்கும். நீங்கள் ஆழ்வார் திருநறைக்கு போனிருந்தாலே இந்த சத்தம் தான் கேட்கும். திருநெல்வேலி பக்கம் போனாலே ஓ அப்படின்னு சொல்லித்தான் யாரையுமே கூப்பிடுவா, சத்தம் போட்டு தான் பேசுவார்கள். என்ன ரெண்டு பேர் அதான சண்டை போட்டுக்கிறாளோன்னு நமக்கு தோணும், சண்டையே இல்லவா கூப்பிட்டுக்கிறதே அப்படித்தான், ஓ ஓ அப்படின்னு கூப்பி அழுவார் சொல்லிட்டார். ஓ ஓ உலகினது இயல்வே ஈன்னோ நெருக்க மணநீராட்டி என்ன பாசுரத்தில் தெரிவித்தார். ஆஹ், ஓ நா பாமர மூவலகம் படைத்த பற்பநாபாவோ, பாமர மூவலகம் அளந்த பற்பபாதாவோ, தாமரை கண்ணாவோ தனியேன் தனி ஆளாவோ, தாமரை கண்ணு தாமரை கை உன்னை எண்ணுகொள் சேர்வதுவே, என்னைக்கு வந்து உன் இடத்துல சேரப்போறேன், இந்த தாமரை கண்களையும் கையும் என்னைக்கு காட்டப் போகிறாயின்னு பிரார்த்தனை. அப்போ கையிலே பிடித்த தாமரை அவ்வழகு, அந்த தாமரையை பிடித்திருக்க அழகிறான் அடியார்களை ஆக்கர்ஷிக்கிறான், அதே சக்தியால் விரோதிகளை நிரசிக்கிறான் என்று கொள்ள வேண்டும். அதுதான் சுவாமி தனுஜ விஸ்தார கர்த்தன மேல சாதித்தார். கர்த்தன தனுஜ வித்யா விகர்த்தன, தனுஜர்கள் தைத்திய தானவர்கள், வித்யா அவர்கள் நம்ம பேரில் ஏவி விடுகிற மாயைகள், விகர்த்தன அதை தொலைத்து விடுகிறார், மாயைகளை தொலைக்கிறார். இதுக்குன்னு மாய கூத்த நடத்திலே அழ்வார் வச்சார் பாசுரத்தை.
குழந்தை, தென் குழந்தைன்னு திருக்குழந்தைன்னு சேவிக்கிற மொழி. அந்த இடத்துல மாயக்கூத்தனாகவே அழ்வார் பெருமாள். பெருமாள் பல்லாண்டு பாடுறார், மாடக்கொடிமதில் தென் குழந்தை வண் குடபால் நின்ன மாயக்கூத்தன். தென் குழந்தை வண் குடபால், வண் குடபாலிலே நின்ற மாயக்கூத்தன், ஆடல் பரவ உயர்த்த வெல்லோர் ஆழிவளவனை ஆதரித்தே. மாயக்கூத்தன் கையில் ஆழிவளவன் இருக்கார், அவரை ஆதரித்தேன். ஆதரித்தால் ஆழிவளவனை ஆதரிப்பும் ஆங்கவன் நம்மில் வரவுமெல்லாம். மாயக்கூத்தன் கையில் ஆழி இருந்தது, அவரே மாயம். மாயம்னா கிருத்திரிமமாக இருக்கார். ஏன் இவர் மாயக்கூத்தன் பேர் வச்சுருக்கார்? நவதிருப்பதிக்குள்ள குழந்தை பெருங்குளம் என்று திவதேசம் போனா ரொம்ப பெரிய ஏரி, அலை எறிகிறா போலே. சேத்து தாமரைன்னுட்டு வானமாமரையில் பெரிய ஏரி இருக்கோ இல்லையோ, அதே போல் ஹரித்ரா புஷ்கரணி, ஹரித்ரா நதினுட்டு மன்னார்குடி ராஜகோபாலனுடைய பெரிய ஏரி. திருக்கண்ணபுரம் புஷ்கரணி ரொம்ப பெருசு, திருக்கண்ணபுரத்தில் பெருசு, வானமாமரையில் பெருசு, மன்னார்குடியில் பெருசு. அதை போல் இந்த பெருங்குளம், குளமே பெருங்குளம். அப்போ குளம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அந்த திருக்குளந்த பெருமாளுக்கு தான் பாடுறார், ஆடல் பரவ உயர்த்த வெல்போர் ஆழிவளவனை ஆதரித்தே. அங்கே இருக்கிற ஆழிவளவனை தான் நான் பிரார்த்தித்தேன். ஏன் தெரியுமோ, ரொம்ப மாயையாக அசுரர்கள்லாம் என்னை ரொம்ப குழப்பறா, எப்படி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தேன். அப்படின்னா மாயக்கூத்தனை பிடிச்சிட வேண்டியதுதாண்ணா. ஏன்னா இந்த மாயையெல்லாம் போக்கணும்னா நேர்மையாக நடக்கிறவாளால் இந்த மாயையெல்லாம் போக்க முடியாதான். இவர்கள் அசுர ராட்சசர்கள் ராத்திரி வெள்ள யுத்தம் பண்ணி நம்மளை ஏமாத்திவிடுறா. அப்போ அதுக்கு தகுந்த மாயை இருக்கிற பெருமானை பிடித்தால் தான் நடக்கும் என்று தெரிஞ்சுட்டு, யார் மாய நம்பெருமான்னு தேடினு போனேன், பெருங்குளத்தில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அதனால் மாயக்கூத்தன் ஆதரிக்க வந்தேன். அப்போ மாயக்கூத்தன் கையில் ஆழியை பார்த்தேனும் இல்லையோ, ஆடல் பரவ உயர்த்தவெல் போர் ஆழிவளவனை ஆதரித்தே. ஆழிவளவனை ஆதரிப்பும் ஆழிவளவன் சக்கரத்தாழ்வார் ஆதரித்தேனா, அப்போதான் பெருமாள் என் பக்கமே திரும்பி பார்த்தார். ஆழ்வீர் என்ன வேணும்னு கேட்டேன், மாய தாங்களே எல்லாரும் மாயையா அபகிருத்தக்ரானாக ஆசுரம்பாவம் ஆசிரித்தாக என்று கண்ணன் தெரிவித்தான். நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபகிருத்தஜானாக ஆசுரம்பாவம் ஆசிரித்தாக. மாயையாலே நம்ம மனசு மயங்கி போடுவோம். அது இல்லாமல் மாயக்கூத்தன் கைகளில் இருக்கிற சக்கரத்தாழ்வார் நம் மாயையை மயக்கி அதையும் அழித்து அசுரர்களையும் அழிக்கிறார். அதான் இந்த இடத்துலே தனுஜ வித்யா விகர்த்தனான்னு தெரிவித்தார். ஜனி தமிஸ்ரா விகர்த்தனம், ஜனி பிறப்பு, அந்த பிறப்பத்தனையும் அழித்து விடுகிறார். தமிஸ்ராங்கிறது இருட்டு, பிறப்பென்னும் இருளை போக்குகிறார். அழ்வார் ஆசிரியமா சாதித்தார். காய்ச்சின வேந்தே கதிர் முடியானே கலிவழியல் திருப்புளிங்குடி உடையாய் காய்ச்சின ஆழி சங்கு வாழ்வில் தண்டு ஏந்தி எம் இடர்கடிவான். இது இத்தனை ஏந்தி கொண்டு எம் இடர்கடிவான் அருள்யோ, இடர்கடியத்தைத்தான் ஜனி தமிஸ்ரா விகர்த்தன. ஜனிதான் இடரே, அதுதான் இருள் என்னும் இடரே. இந்த இருள்ங்கிற இடரை யார் கடிவார்? எம்மிடர் கடிவான் கடிவார். எம்மிடர் கடிவான் எங்கிருக்கார்? அமர்ந்திருக்கிறார் காய்ச்சின வேந்தனாக. பெருமாள் சயனித்து சேவை சாதிக்கிறார் இல்லையோ, மூன்று திவ்யதேசத்தில் புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதேன்னு அழ்வார் பாசுரம். அதில் காய்ச்சின வேந்தன், காசினி வேந்தன் ஒரு பேருண்டு, காய்ச்சின வேந்தன்னு பேருண்டு. திருப்புளிங்குடியிலே பெருமாள் கிடந்து சேவை சாதிக்கிறார். காய்ச்சனை பரவவூர்ந்த காசின வேந்தே எம் இடர் கடிவானே, என் இடர் எதை கொண்டு கடிகிறான்? ஆழி சங்கு வாழ் வில் தண்டு ஏந்தி, இது அஞ்சையும் ஏந்தி என்னுடைய இடர்களை கடிகிறான். அப்போ இடர் கடிகிறதே அவர்களுடைய கர்த்தவியம்னு தெரியறது இல்லையோ, அதைத்தான் ஜனி தமிஸ்ரா விகர்த்தன. இடர்கள்ங்கிறது மற்றொன்றுமல்ல, நாம் இடர்ங்கிறது நடக்கச்சே இடர்றதே, அதை நினச்சிக்க வேண்டாம். சம்சாரம்தான் இடர். இந்த அனாதிகால கர்மாவையும் சம்சாரத்தையும் தொலைக்கிறான். ஆழ்கின்னான் ஆழியான் ஆறால் குறவுடையம் மீழ்கின்னதில்லை பிறவித்துயர் கடிந்தோம். பிறவித்துயர் படுத்து எதுனாலேன்னு கேட்டோம், ஆழ்கின்னான் ஆழியான் ஆறால் குறவுடவம். ஆழியான் ஆழ்கின்றான். ஆழியான் கையில் இருக்கிற வரைக்கும் பிறவித்துயரை பற்றி நாம் கவலையே பட தேவையில்லை என்னும் ஆழ்வார் பாசுரத்திலே தெரிவித்தார். தாழ் கண்டுகொண்டு என் தலைமையில் புனைந்தேன் ஆழ்கின்னான் ஆழியான் என்னும் பாசுரம். இதே போலத்தான் அஹ ஜனி தமிஸ்ரா விகர்த்தன, ஜனி பிறவி, பிறவி என்னும் இருட்டை போக்குகிறான். பிரார்த்தனையே இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவியான் வேண்டேன்னு பிரார்த்தனை. இதுவே இருட்டு, இந்த இருட்டுக்குள்ளே எத்தனை நாள் இருந்திருக்கிறது, வெளிச்சத்தை பார்க்கணும் இல்லையோ. அதனால தான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணப்பட வேணும்னு பிரார்த்திப்பார்கள். அடுத்து ஜகத் அவித்யா நிகர்த்தன, ஜகத்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குகிறார். நமக்கு இருக்கிற அஜ்ஞானம், முதல் அஜ்ஞானம் தேகாத்மாபிமானம் தொலைய வேண்டும். ஆத்மா தேகத்தை காட்டிலும் வேறேன்னு கூட தெரிஞ்சுடுவோம். அடுத்த வம்பு என்ன தெரியுமா வரும், எப்போ தேகத்தை விட ஆத்மா வசந்தவனோ அப்போ சுதந்திரன் ஜீவாத்மான்னு நினச்சிடுவோம்.
லேலே பகவானுக்கு சேஷபூதன்னு சுதர்சனர் புரிய வைக்கிறார். இது ஒன்று ஒன்றுமே அவித்தே. இப்போது முதல் அவித்தே தேகாத்மாபிமானம், இல்லை தேக விலக்ஷணம் ஜீவாத்மான்னு புரிய வைக்கிறார். அடுத்த வித்தியே ஸ்வஸ்வாதந்திரியாபிமானம், நானே இல்லையிலே பகவத் சேஷபூத்தன் புரிய வைப்பார். சேஷத்தம் உண்டுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கு வேணால் சேஷபூத்தன் ஆரம்பிப்பான். இல்லையிலே பகவதேக சேஷபூத்தன், பெருமான் ஒத்தனுக்குத்தான் சேஷபூத்தன் வர். அப்படின்னா நான் கர்மஜான பக்தியோகங்களை பற்றிக்கலாமா? கூடாது. சித்தோபாயமாக பெருமானுடைய பகவத் சரணவரணம் பண்ணு, அவன் திருவடிகளை உபாயமாக ஸ்வீகரின்னு சொல்லுவார். சரணாகதி பண்ணிவிட்டேன், அதுக்கு இனிமேல் நலன் நீச்சு வீடு பலன்லாம் கேட்கலாமா? கல்யாணம் ஆகுன்னு கேட்கலாமா? படிப்போறணும்னு கேட்கலாமான்னா அதெல்லாம் பிராப்தியாந்தர சம்பந்தம் கேட்காதே, இன்னொரு மாயை வந்து மூடிவிடும். உன்னை ஒரு ஒரு மாயிலேருந்து இழுக்கிறதுக்குள்ளே போரும் போறன்னு இருக்கே, பிராப்தியாந்தர சம்பந்தம் தொலைந்து பெருமானுக்கு கைங்கரியமே பிராப்தியம்னு வா, அதுக்கு கூட வந்துடுவோம். ஆனால் நிறையா கோவிலில் கைங்கரியம் நடக்கிறதுல சண்டை பார்த்துருக்கோம் இல்லையோ. நமக்கு தோணிவா தான் எல்லாத்தையும் தாண்டி கைங்கரியம் இருந்திருக்காளே, எதுக்கு சண்டை போடுறான்னு தோணும். கைங்கரியத்தம் என்னானந்தத்துக்காகங்கிற எண்ண சண்டைக்கு காரணம். அதுதான் கடைசி பெரிய விரோதி. இதை ஸ்ரீ பராசர பட்டர் பிரபல தர விரோதி பிரகாணம் என்ன சாதித்தார்? நேதிருத்வம் நித்தயோகம் சமுச்சித குணஜாதம் தனுக்யாபனஞ்சாங்கிற ஸ்லோகம், அதிலே பிரபல தர விரோதி பிரகாணம், பெரிய விரோதி எது தெரியுமோ? கைங்கரியம் அண்ணச்சே, இதனால் ஏற்படுற ஆனந்தம் என்னதுன்னு நினச்சினுட்டா. கைங்கரியத்தில் ஆனந்தம் அவனதுன்னு நினச்சா கோவிலில் சண்டை வராது. கைங்கரியத்தினால் ஆனந்தம் என்னதுன்னு நினச்சா நான் தான்வா, நான் தான் ஆரம்பிச்சிருவா. இதனால் ஆனந்தம் அவனதாக இருக்கணும் இல்லையோ. இப்போ சுதர்சன் ஆழ்வார் என்னென்ன பண்ணி கொடுக்குறார்? தேகாத்மாபிமானம் தொலைத்து, சுவாதந்திரியாபிமானம் தொலைத்து, அன்னசேஷத்துவாபிமானம் தொலைத்து, பிராபகாந்தர சம்பந்தம் தொலைத்து, பிராப்தியாந்தர சம்பந்தம் தொலைத்து, அதுலேயும் ஸ்வபோக்திருத்த புத்தி தொலைத்து நம்ம மோட்ச மார்க்கத்தில் செலுத்துகிறார் இல்லையோ. இத்தனை அவித்திய போனதுதான் ஜெகத் அவித்யா நிகர்த்தன, ஜகத்தில் இருக்கிற அவித்தியை அத்தனையும் போக்கி விடுகிறார். அடுத்து பார்த்தால் அமர திருஷ்டஸ்வ விக்ரம, அமர அமரர்கள் நித்தியசூரிகள், திருஷ்ட பார்க்கப்பட்ட, ஸ்வ விக்ரம தன்னுடைய வைபவம் படைத்தவர், மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள் திருவான்கள் சேர் திருமாலே வெய்யார் சுடராழி சுரி சங்கம் ஏந்தும் கையா. அழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், நித்தியசூரிகளுக்குள்ள ரொம்ப தலைவியா பிராட்டி இருக்கிறாள். மற்ற நித்தியசூரிகள் இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறச்சே சுதர்சனாழ்வான் தன் மகிமையை காட்டுவராம். தேவர்கள் அத்தனை பேரும் சுதர்சனத்தினுடைய மகிமையை பார்த்துருக்கா. ரிஷிகள் எல்லாருக்கும் தெரியும், நித்தியசூரிகளுக்கும் தெரியும், முக்கியமாக அம்பரீஷ சரித்திரத்தில் தெரியும். எப்போ தெரியுமோ தெரியாதோ, அம்பரீஷன் சரியாக ஏகாதசி வரத்தான் இருப்பார். துவாதசி ஆச்சுன்னா கார்த்தால 8:30 பாரணம் பண்ணிடுவார். இது விபரீதமாக இதுக்கு தடங்கள் வராப்பில் ஒரு நாள் துருவாசர் வந்து சேர்ந்தார். நான் தீர்த்தமாழ்ட்டு வரேன் காத்துன்னுட்டு போயிட்டார். மணி ஆயிண்டே இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் தான் மிச்சம், பாரணம் பண்ணாதான் விரதம் முடியும். இவரை காணும், சாப்பிடாத விட்டுட்டோம்னா விரத பங்கம், சாப்பிட்டுட்டா ஆதித்ய பங்கம். வந்திருக்கிறது அதித்தி, அதித்திக்கு விச்சுட்டு விருந்தோம்பல் பண்ணாத நாம சாப்பிடலாமா? இது ரெண்டு பண்ணுறதுன்னு புரியல அம்பரீஷனுக்கு. அம்பரீஷன் ராமனுக்கு முன்னாடி இருந்த இக்ஷ்வாக்கு குல சக்கரவர்த்தி. அவனை பற்றின சரித்திரம் எல்லா கதையிலையும் வரும், எல்லா புராணத்துலேயும் வரும். அவருக்கு பெருமாள்கிட்ட அத்தனை பக்தி, அதனால் சக்கராயுதத்தை அம்பரீஷனிடத்திலே விட்டு வச்சுட்டார். நீ பார்த்துக்கோ, சக்கரம் ஒன்று நன்னா பாதுகாக்கும்னு பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி வச்சுருந்தார். துருவாசர் போனவர் போனவர் காணும். இவர் பார்த்தார், தர்ம சங்கடம் வந்துருத்துப்போம். ஏன்னா ரெண்டுமே தர்மம், ஆதித்யம் விருந்தோம்பலும் தர்மம், ஏகாதசி விரதத்தை இத்தனை மணிக்கு முடிக்கணுங்கிறதும் தர்மம். ரெண்டுத்துக்குள்ளே எந்த தர்மத்தை பண்ணணும்னு தெரியலையோ இல்லையோ, தர்ம சங்கடத்தில் சிக்கினுட்டார். அதனால் இப்படி முடிவு எடுத்துட்டான், தீர்த்தம் குடிச்சுட்றேன் அப்படின்னா வாய்க்குள்ளே ஏதோ போயிட்டாப்பில் அர்த்தமோ இல்லையோ. ஏகாதசி விரதம் முடிஞ்சு போச்சு, தீர்த்தம் சாப்பிட்டா விருந்தோம்பலுக்கு குறையில்லையோ இல்லையோ, அதனால் அதுக்கும் குறைவு இருக்காது. இப்படி சாப்பிடுவேன்னு தீர்த்தத்தை குடிச்சுட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் தீர்த்தமாட்டு துர்வாசர் வந்தால் தீர்த்தம் குடிச்சு தெரிஞ்சுட்டார். தெரிஞ்ச உடனே பிடி சாபம், அவருக்கு அடுத்து உடனே கோபம் தானே வரும், கை வசத்தினார் சாபத்தை பிடின்னா. இவர் பிடி சாபம் வரைக்கும் சுதர்சனர் பார்த்துட்டுருப்பரா, அதாரி எம் பக்த நடத்தில் நீ பிடி சாபம் சொல்ல, நீ பிடி அப்படின்னு இப்போ துர்வாசரை ஓட ஓட விரட்டுறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்து சக்கராயுதம் ஒரு ஒரு இடமாக போகிறார். முதல்ல துர்வாசர் போய் சேர்ந்தார் சிவனாருடைய பட்டணத்துக்கு, கைலாச மலைக்கு போய் சேர்ந்தார். கைலாசத்துக்கு போய் சிவனிடத்திலே இந்த சக்கரத்திடத்திலிருந்து என்னை ரட்சித்து கொடு அப்படின்னு பிரார்த்தித்தார். சிவன் சொன்னார், எனக்கு சில காலம் ஆயுஷை பெருமாள் கொடுத்துருக்கார், அந்த ஆயுஷில் சம்ஹார காரியத்தை நான் மாட்டுக்கு பார்த்துனுட்டு மோட்சம் எப்போ கிடைக்கும்னு நானும் காத்துட்ருக்கேன். அதை விட்டுட்டு என் பதவிக்கே நீர் ஆபத்து வரவழைச்சிருவீர் போல் இருக்கே. நம்மக்கிட்டலாம் கேட்க வேண்டாம், பெற்ற தந்தை பிரம்மா இருக்கார் பார்த்துக்கணுட்டார் அவர். சரின்னு இங்கேருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போய் சேர்ந்தார். அங்கு போனால் அவர் சொன்னார், 150 வயசு ஆயுஷில் நான் உட்காந்து சிருஷ்டி தொழில் பண்ணிட்டுருக்கேன், என்னதுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறீர்? சக்கரத்தடத்துலலாம் நான் அபச்சாரப்படுறதா இல்லை,
திருமாலிடத்திலே போய் கேட்டுக்கும்னார். சரின்னு சீமன் நாராயண இடத்துல வந்து பிரார்த்தித்து அவர் சொன்னார், நான் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லையே, ஏன்னா நான் அகம் து பக்த பராதீனஹா, நான் பக்தர்களுக்கு பரதந்திரப்பட்டவன், நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, பின்ன யார் சக்கரத்தில் எடுத்துன்னு காப்பாற்றுவான்னார். யார்கிட்ட அபச்சாரம் பட்டீரோ அங்கே போய் கேடும், எதுக்கு இங்கே வந்து கேட்கிறீர்ப்போ? அந்த இடத்துல கண்ணன் சொன்னது தான் ஒரு ஆச்சரியமான செய்தி. இவரை பார்த்து துர்காதசரை பார்த்து சொல்கிறான், நான் என் அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன். எப்படி தெரியுமோ? சத்ரியஹா சத்பதிம் யதா, எப்படி உயர்ந்த குல பெண்களெல்லாம் தங்கள் தங்கள் கணவன்மார்களை தங்கள் புடவத்தலப்பு கொய்சகத்திலே முடிந்து வைத்திருப்பார்களோ, அதை போல பக்தர்கள் என்னை முடிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ ஏற்பட்ட திருஷ்டாந்த கண்ணன் சொல்கிறா தெரியுமோ, எப்படி உயர்ந்த பெண்கள்லாம் தங்கள் கணவன்களை தாங்கள் முடிந்து வைத்திருப்பார்களோ, அதை போல பக்தர்கள் என்னை முடிச்சு வச்சிருக்கா, முடிச்சு வச்சிருக்காருன்னா குணத்தாலே, குணத்தால் முடிச்சு வச்சுருந்தா தப்பே இல்லை. இப்போ நான் என்ன பெருமானை நிஜமாக பிடிச்சி இழுத்து வச்சா முடிச்சு வச்சுக்க முடியும்? நம்முடைய பக்தியால் தானே பெருமாளை கட்டுப்படுத்த முடியும். அதனால் என்னிடத்துல வராதே, திரும்ப அம்பரீஷன் இடத்துல போ. துர்வாசர் ஓடி வந்தார், அம்பரீஷன் இடத்துல பிரார்த்திக்க அம்பரீஷன் ஸ்தோத்திரம் பண்ணுறான், துவம் அக்னிஹி பகவான் சூர்யா, துவம் சோமஹ ஜோதிஷாம் பதிஹி, துவம் ஆபஹ துவம் க்ஷிதிர் வியோம வாயும் இந்திரியாணிச்ச சுதர்சன நமஸ்துபியம் சஹசிரார அச்சுத பிரிய சர்வாஸ்திரகாதின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே இடஸ்பதே. ஹேதி புங்கவரே, இந்த விப்ராய பிராமணோத்தமரான துர்வாசருக்கு அனுகிரகம் பண்ணுவீர். நீர்தான் சூரியன், நீர்தான் சந்திரன், நீர்தான் அக்னி, எல்லாமாக தேவர் இருக்கிறீர், மன்னித்து விடும், க்ஷமிப்பாயின்னு பிரார்த்திக்க சரின்னு சுதர்சனன் கோபம் தணிந்தார். என்ன சரித்திரம்! இந்த சரித்திரத்தை மொத்த தேவர்களும் நித்த சூரிகளும் பார்த்துட்டு இருக்காளோ இல்லையோ? வேணும். இவர் ஏன் பாகவத பிரச்சாரப்பட்டார்? அதனால படட்டும் நினச்சிட்டுருக்கா. கடைசியாக துர்வாசர் அம்பரீஷனை பார்த்து சொல்லிட்டு போனார், ஒன்று தெரிஞ்சின்றேன், எந்த கதை படைத்தாலும் கதையின் கருத்து என்ன கடைசியில் கேட்பாளோ இல்லையோ? ரெண்டரை மணி நாழி நாடகம் பார்ப்போம், நாடகத்திலேருந்து என்ன சுவாமி கருத்து தெரிஞ்சுட்டுருந்தா, அதைத்தான் நான் ரெண்டரை மணி நாழியாக தேடிந்தேன், கிடைக்கவே இல்லைங்கிற மூலியம். அந்த மாதிரிலாம் இந்த கதையில் இல்லை, இந்த கதைக்கு ஒரே கருத்து தான், பாகவதாபச்சாரம் படக்கூடாது என்பதுதான் கருத்து. அபச்சாரப்பட்டுட்டா சக்கரத்தாழ்வாரே வருகிறார் இல்லையோ, அவருடைய வைபவத்தை என்னாங்கிறத நித்த சூரிகளும் தேவர்களும் கண்டுகொண்டார்கள். அமர திருஷ்டஸ்வ விக்ரம சமர ஜுஷ்ட பிரமிக்ரம சமர எடுத்த போரிலே அப்பப்படி கோணல் வையாளிய போல தன்னுடைய நடைத்திறத்தாலேயே செய்தார் அல்லவா. ஆழியான் ஆழி அமரர்க்கும் அப்பாலான், ஊழியான் ஆழியான் ஆழி அமரர்க்கும் அப்பாலான், அமரர்களை கூட தாண்டி நிற்கிற ஆழியான். அவர் என்ன செய்தார்? ஊழியான் ஊழிபெயர்த்தான் நிறைமைத்தான். அவர் என்ன பண்ணுவருங்கிறது தெரியாது. அழ்வார் பாசுரத்தில் சொன்னார், திடீர்னு நித்தியசூரிகளுக்கு நாயக்கராக இருப்பார், அடுத்த நிமிஷம் மாடுகன்றுகளை மேய்ப்பருங்கிறார். இதிலிருந்தே நட கோணல் மாடலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ. ஒன்றும் பெரியவராக இருக்கணும், இல்லை எளியவராக இருக்கணும், ஆழியான் ஆழி அமரர்க்கும் அப்பாலான் நிறைமைத்தான். பாசுரத்தை முடிச்சே வர என்ன, அமரர்க்கும் அப்பாலானா நிறைமைப்பவரா? அமரர்க்கு அப்பாலாகவும் இருப்பார், நிறைமைப்பவராகவும் இருக்கிறார், ஜகத்தை சிருஷ்டிப்பவராகவும் இருக்கிறார். இப்படி விஷம கதியாய் கிருத்திரிம கதியாய் எப்படி என்னென்ன வியூகத்தை உடைக்கணும்னு உடைத்து செய்கிறாரோ இல்லையோ, அதைத்தான் தெரிவித்தார். ஆக நிச்சித்திருந்தேன் என நஞ்சம் கழியாதே, கை சக்கரத்தண்ணல் கல்வம் பெரிதுடையன். கல்வம்னு பாசுரம் இல்லையோ, அதைத்தான் பிரமி. இந்த இடத்துல சுத்தி சுத்தி விஷமகதியாக போகிறதத்தான் சொல்கிறார், அதைத்தான் கல்வம் பெரிதுடையம் என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். நிச்சித்திருந்தேன் எனஞ்சம் கழியாதே கைச்சக்கர தண்ணல், அவருடைய கைச்சக்கரத்தை பார்த்தேன், யாரையும் எப்படி ஏமாற்றி என்னை ரட்சிப்பர்னு தெரிஞ்சுட்டேன். ஆழ்வார் கடைசியாக புரிஞ்சின்றது, ஆசிரித பக்ஷபாதி சக்கரத்தாழ்வார்னு தெரிஞ்சின்றேன். ஆசிரித பக்ஷபாதினால் தன்னை அண்டினவனுக்காக ஒருதலை பட்சமாக என்ன முடிவும் எடுப்பர். இது சக்கரத்தாழ்வார் கவலைப்பட மாட்டாராம், நடுநிலைமையாளராக இருக்க வேண்டாமோன்னா இருக்க மாட்டார்னா. இப்போ என்ன அதனால, இப்போ அவர் நடுநிலைமையாக இருக்கிற யார் பக்கம் சாஞ்சிருவார்? அடியார்கள் பக்கம் சாஞ்சிருவார். இது அவர் குற்றமோன்னு கேட்டா? நிச்சயமாக இல்லை, ஏனெனில் அவர் தான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரே, திருவடிகளை பற்று உன் பக்கம் சாயறேன்னு சொல்லியாச்சு, சாயாது உன் தப்பா அவர் தப்பா. இப்போ இதுதான் சட்டம்னு அப்புறம் இதுதான் விளையாட்டுன்னு அப்புறம் விளையாட்டினுடைய சட்டத்தை பற்றி தான் விளையாட்டை விளையாடணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் மட்டை அடிச்சுட்டுருக்கார், ஒருத்தர் பந்து போண்டிருக்கார், ஒன்பது பேர் தடுக்கிறாளோ இல்லையோ. இதை நாம் உட்காந்து பார்த்துட்டுருக்கோம், அவளுக்கு பணம் நிறையா கிடைக்கும், நாம் பணம் கொடுத்துட்டு உட்காந்து பார்த்துட்டுருப்போம், ஒருத்தர் கையில் மட்டையை வச்சுருப்பார், ஒருத்தர் பந்தை போண்டிருப்பார், இது இருக்காரா போயிட்டாரான்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் வேறு நின்றுட்டுருப்பார் நடுவில். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தோம், ஒருத்தன் திடீர்னு கொடுக்கேன்னு சொன்னால் அது என்ன சுவாமி, நான் அடிக்கிறது எல்லாத்தையும் ஒன்பது பேர் தடுத்துட்டே இருந்தா, எனக்கு ஆடுறதுக்கு பிடிக்கவே இல்லை, ஒன்பது பேரை வெளில அனுப்புங்கோ, எத்தனை நாலு ஆறு பாருங்கோன்னா அனுப்பிச்சுடலாம், ஐம்பது பேரையும் வெளியில் அமுச்சு விடலாம். ஆனால் கூடவே என்ன தெரியுமாகும், உட்காண்டிருக்கிற 90,000 பேரும் வெளியில் போடுவா,
இந்த 9 பேர் இருக்கவே தான் ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கா, 4 பேர் உட்காந்து பந்தை தடுக்கிறதுக்கு ஒத்துருமே இல்லைன்னா யாருமே இருக்க மாட்டாளோ இல்லையோ. ஆக இந்த ஆட்டத்துக்கு இந்த சட்டம்னா அந்த சட்டப்படி தான் நான் ஆடணும். அதை விட்டுட்டு 9 பேரை எடுத்துரு, 4 பேரை கொடு, எனக்கு 2 மட்டை கொடுன்னு அடிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் ஆட்டமே அல்லான்னு அர்த்தம். அதனால தான் இப்போ சக்கரத்தாழ்வார் ஆட்டத்துக்கு சட்டத்தை சரியாக போட்டார். நிச்சயத்திருந்தேன் ஆழ்வார் தெரிவித்தார், நிச்சயமாக நான் புரிஞ்சு விட்டேன். கைச்சக்கரத்தண்ணல் கல்வம் பெரிதுடயம், இவர் தன் சட்டப்படி தான் ஆட்டத்தை ஆடப்போகிறார். அதை தெரிஞ்சுன்னு திருவடியை பற்றினா எனக்கு மோட்சம், இல்லைன்னு வீண் பேச்சு பேசியிருந்தேன்னா சம்சாரத்திலே கிடக்க வேண்டிதான். ஆக அவருக்கு விஷமகத்தி உண்டு, எப்படி மாற்றி நடப்பர் அடியான்னு சொல்லிட்டு அவன் பக்கம் சாஞ்சிருவன். அதுதான் தெரிவித்தார் இங்கே. ஆஹ, அமரதிருஷ்ட ஸ்வவிக்ரம சமரஜுஷ்ட பிரமிக்ரம, சமரங்கள் போர்கள், அந்த போரிலே எல்லாரும் அறியும்படி தான் விஷமகத்தியாய் சாரிகாகத்தியாய் நடந்து அடியார்களை ரட்சித்து கொடுக்கிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. உபாசகர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறான், அவர்களுடைய சம்சார வினைகளை போக்கடிக்கிறான், அவர்களுக்கு ஆனந்தமாகிற மோட்சத்தை கொடுக்கிறான், சகல பலத்தையும் கொடுக்கிறான். ஐகம் ஆமுஷ்பிகம் அபவர்க்கம் என்று எல்லாவற்றையும் கொடுப்பர். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. இந்த இடத்தை கூரநாராயணஜியை ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். பெருமான் எல்லாவற்றையும் சுதர்சனாழ்வானிடத்தில் வைத்துவிட்டு தான் ஓய்வெடுத்து கொண்டார். இதை கூரநாராயணஜியர் சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறார். யஸ்மின் விநியஸ்ய பாரம் விஜயினி ஜகதாம் ஜங்கமஸ்தாவராணாம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனம் அனுபவத்தியுதாரான். மிதுனம் லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனம் லக்ஷ்மி நாராயணராகிற இருவரும் யஸ்மின் விநியஸ்ய பாரம் யாரிடத்தில் தங்கள் ரக்ஷா பாரத்தை அத்தனையும் வச்சு விட்டார்களோ, விஜயினி ஜகதாம் ஜகத்துக்கு ரட்சிக்க வேண்டிய மொத்த பாரத்தையும் சுதர்சனாழ்வான் இடத்துல வச்சுட்டார்கள். ஜங்கம ஸ்தாவராணாம், ஸ்தாவரம் ஜங்கமம் மனுஷன் தேவன் திரியகு பன்னகம் எல்லார ரட்சிக்கிற பொறுப்பையும் சுதர்சன இடத்துல வச்சாயிடுத்து. இனிமே லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் வேலை இல்லை. அதனால என்ன பண்ணுகிறார்கள், லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனம் அனுபவதி, அந்த மிதுனை ரொம்ப நன்னா அனுபவிச்சுன்னு சயனிச்சுன்னு தூங்கிட்டு இருக்கு. ஏன் சாமி அவளுக்கு வேலையே கிடையாதுன்னா அதான் வச்சாச்சே. யஸ்மின் விநியஸ்தபாராம், யாரிடத்துல ரக்ஷாபரத்தையே வைத்து விட்டார்களோ என்று கூரநாராயணஜியர் தெரிவித்தார். ஆக பெருமான் தான் ரட்சிக்க வேண்டியத்தையே இவரிடத்திலே கொடுக்கிறான். இந்த 8 ஸ்லோகங்களாலே சுதர்சனத்தினுடைய வைபவம் பலபடிகளாலும் பேசப்பட்டது. அப்படி பேசினது யார், பேசப்பட்ட கிரந்தமாது கடைசியா பலஸ்ருதி சொல்லி தலை கட்டுகிறார். த்விசதுஷ்கமிதம் பிரபூத சாரம் பட்டதாம் வெங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன் ந விகன்யேத ரதாங்க துரிய குப்தா. கோப்தா ரக்ஷகன், குப்தா கோப்தாவனுடைய தன்மை, குப்தமாக நம்ம ரகசியமாக ரட்சித்து விடுகிறார். ஆர் ரதாங்க துரிய, ரதாங்க ரதாங்கிறது சக்கரம், ரதத்தினுடைய ஓரங்கம் சக்கரம், ரதாங்க துரிய அதில் தலைவராக இருக்கக்கூடிய குப்தா கோப்தாவான சக்கரத்தாழ்வார் என்ன செய்கிறாராம், த்விசதுஷ்கமிதம் பிரபூதசாரம் பட்டதாம் வெங்கடநாயக பிரணீதம். வெங்கடநாயகன் ஸ்ரீமான் வெங்கடநாதார்யா கவிதார்க்கிக கேசரின்னு சொல்கிற மொழி. ஆக வெங்கடநாதன் பெயர் பெற்ற வேதாந்த தேசிகனாலே வெங்கடநாயக பிரணீதம் அவரால் செய்யப்பட்ட பாடப்பட்ட பிரபூதசாரம் த்விசதுஷ்கமிதம் பிரபூத மிக்கிருக்கிற சாரம் ரசம் சாறு சுதர்சனுடைய வைபவத்தை சாறு பிழிந்து 8 ஸ்லோகத்தில் கொடுத்தேன். அப்போ பிரபூதசாரம் சாரம் மிக்கிருக்கக்கூடிய த்விசதுஷ்கம் 2 4 8 த்வி 2 4 2 4 8 த்விசதுஷ்கம் இதம் பிரபூதசாரம் இந்த உயர்ந்த சாரமான கிரந்தத்தை பட்டதாம் யார் ஒருத்தன் படிக்கிறானோ. அப்படின்னா சுதர்சனனை உபாசிக்க வேண்டாம், வேறொன்றும் பண்ண வேண்டாம், பாடப்பட்டிருக்கிற அஷ்டகத்தை வாசியா போகும். நீங்கள் எதுக்கு யந்திரத்தையும் தந்திரத்தையும் தேடிண்டு தப்பா நியமமா நாம போகணும், சுதர்சன அட்டகத்தை வாசித்தால் போதாதோ. பட்டதாம் வெங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரத பிரதாவன், விஷமேபி அப்பிராப்பிய வஸ்துக்கள்ல மனது போனாலும், விஷமம்னா எதில் மனசு போகக்கூடாதோ அதில் போகிறதுன்னே வச்சுப்போமே, சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அது தொல்லை தாங்காது இல்லையோ, எது எதுலையோ விஷமேபி மனசு மனோரதா பிரதாவன். ரதம்னா ஓடும், அதுவும் மனோரதம் ரொம்ப வேகமாக ஓடும், சக்கரமே இல்லையோ இல்லையோ, சக்கரம் இருந்தால் மெதுவாக ஓடணும். மனசு என்னும் சக்கரத்துக்கு ஏது சக்கரம், வெளிநாட்டிலலாம் ரயில் வண்டி போட்டிருக்காளே, சக்கரமே இருக்காதுன்னு ரொம்ப வேகமாக ஓடுறதுங்கிறான். அதெல்லாம் மனசு பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கா போடுது, ஏன்னா சக்கரம் இருந்தால் மெதுவாக ஓடும், மனோரதம் ரொம்ப வேகமாக போடும். இங்கே இருந்துகிட்டே இருக்கிறச்சே எங்கெங்கேயோ மனசு சஞ்சரித்து எத்தத்தையும் அனுபவிச்சிடும்,
ஒன்பதாரதே எது ஆரம்பிச்சுடுத்தோ விட்டுட்டோமே இங்கே உட்காண்டிருக்கமே அப்படின்னு மனசு எத்தனை வேகமாக ஓடும், அதான் மனோரதம். மனோரதங்க விஷமேபி மனோரத பிரதாவன்னு இப்போ நம்ம நிலை அப்படியே தேசிகன் சொல்லியிருக்கார். விஷமேபி அப்பிராப்பிய வஸ்துக்களிலே மனோரதம் மனசாகிற ரதம் பிரதாவன்னு ஓடினாலும், உங்கள் இல்லத்துக்கு இத்தனை நாளி போய் சேர்ந்து எத்தத்தையோ அனுபவிக்க ஆசைப்பட்டாலும், ந விகன்னேத ரதாங்க துரியகுப்தா, ந விகன்னேத அதை ஒரு நாளும் பங்கப்படுத்திடுறதில்லை, விகன்னேத பங்கப்படுத்துவதில்லை. ரதாங்க துரியகுப்தா சக்கரத்தாழ்வார் அந்த ஆசையை உடனே உடச்சிட மாட்டாராம். சரி, எப்படி நம்ம ஆசிரியத்தான் வந்திருக்கான், அதுக்கு முதல் தரம் வரச்சேவே மோட்சத்துக்கு போக ஒன்றும் கொடுக்க மாட்டேன்லாம் ஆரம்பித்தா அடுத்த தரம் இவெல்லாம் வரவே மாட்டாளோ இல்லையோ. அதுக்காக சக்கரத்தாழ்வார் முதல் தரம் ரெண்டாம் தரம் வரச்சேலாம் கொடுத்துருவார், போ இதை பெற்றுக்கொண்டு போ, இதை அனுபவிச்சுட்டு அது எவ்வளவு அல்பம்னு தெரிஞ்சுட்டு வா. எதுக்கு கொடுக்குறாருன்னா, இதை நன்னா அனுபவிச்சுட்டு வாங்கிறதுக்கு அல்ல, இதை அனுபவிச்சு பார் உனக்கே தெரியும் அது எவ்வளவு அல்பம்னுட்டு. நாம் பந்துமித்திரர்கள் வேணும்னு நினைப்போம், பணங்காசு வேணும், நாலு வீடு வேணும்னு நினைப்போம், இருந்தால் அதில் இருக்கிற ஆபத்து தெரியுமோ இல்லையோ. அதனால் சக்கரத்தாழ்வார் முதல்ல கொடுத்து போய் பார்த்துட்டு வாயேன், நீ இருந்தால் அதை அனுபவிச்சு பார்த்துட்டு வா, திரும்ப வர்றளவுக்கு அனுகிரகம் பண்ணி நான் விகன்னேத அந்த ஆசையை பங்கப்படுத்தாமல் கொடுத்துட்றார். சுவாமி அப்படி போயிருக்கலாமா, என் ஆசை போச்சுன்னா கூட அதை தடுத்து நிறுத்தி உடனே திருத்தி பெருமாள் திருவடிகளில் சேர்த்து வைக்க வேண்டாமோன்னா அது நடக்காது. பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு பின்பு பிரத்யௌஷதம் இடுமா போலே என்ன பிள்ளை லோகாச்சாரியரும் நாயனாரும் தெரிவிக்கிறார்கள். வத்சலையான மாதா பிள்ளை பேகணியாமல் மண் தின்ன விட்டு பின்பு பிரத்யௌஷதம் இடுமா போலே. ஒரு தாயார் குழந்தை மண் சாப்பிட்றத பார்த்தா, மண்ணை சாப்பிடச்சே முதுகலை வச்சுன்னு வச்சுங்கோ, பிடிவாத்துக்கு ரெண்டாம் தரம் சாப்பிடுவது. பிள்ளை பேகணியாமல் வாத்சல்யம் தாயாருக்கு குற்றத்தையே குணமாக கொள்ளுகிற குணமும் இல்லையோ, அதை பார்த்துட்டு சரி இந்த பிள்ளை ஏதோ இப்போ சாப்பிட்றது சாப்பிட்டோம் அப்படின்னு பசாம பார்த்துனுட்டு பின்பு பிரத்ய ஔஷதம் இடுமா போலே. அப்புறம் அதுக்கு அஜீர்ணம் வந்த உடனே கூட்டு உட்காந்து வச்சு மருந்து கொடுப்பள், மருந்து குடித்து வியாதி சரியாக போகிறது இல்லையோ. பிள்ளைய உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன் சாப்பிடாதேன்னுட்டு, வீணாக பிடிவாதம் பிடிச்சி சாப்பிட்டு தான் தீருவேன்னு சொன்னேன், பார்த்தியா இப்போ உனக்கு தான் அஜீர்ணம் வருது, அடுத்த தரத்துலேன்னு சாப்பிடாதே அப்படின்னு ஒரு தாயார் சொல்லிக் கொடுக்குறாளோ இல்லையோ. அதே போல் சக்கரத்தாழ்வாரும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆசை போச்சுன்னாலும், அந்த ஆசை நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆசை சென்றாலும் அதை அப்படியே தடுத்துடாமல் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டு மெதுமெதுவே திருப்பி கொண்டு வருகிறார் வத்சலையான மாதாவானபடியால் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு சில ஆசைகள் கூடாது தான், வந்துடுத்துனாலும் சம்சாரத்தில் இருக்கிறதுனால சிரமப்படுறோம், அதை கொடுத்து திசை திருப்பி அழைத்து கொண்டு வருகிறார். அழ்வாரே பாசுரத்தில் தொண்டரடிப்பொடிகள் சாதித்தார், காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழுதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே. காவலில் புலனை வைத்து கட்டுக்காவலுக்குள்ள இந்திரியங்களை வைத்துன்னு பாசுரம் பெரியவாச்சான்பில் ரெண்டு வியாக்கியானம் பண்ணார். கட்டுக்காவலுக்குள்ள புலன்களை வைத்தா பகவான் கிடைப்பன் ஒரு வியாக்கியானம், இன்னொன்று சொன்னார் அது என்ன பிரயோஜனம், அது இருந்தால் எனக்கே போக தெரியாதுன்னு. அப்புறம் திருநாமம் கொடுக்கறதுக்குன்னு ஒன்றுமே அர்த்தம் இருக்காதே, ரெண்டு வைத்தியாள் இந்த பக்கம் ஒருத்தர் பலகை போட்டிருக்கார், அந்த பக்கம் ஒருத்தர் பேர் போட்டுருக்கார், இந்த ரெண்டு பேரில் முதல் வைத்தியர்கிட்ட போனேன், எனக்கு உடம்பு சரியாக போனேன் என்ன பண்ணணும்னே மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டார், என்ன பத்தியம் என்ன ஆகார நியமம்னு கேட்டேன். அவர் எழுதி கொடுத்ததன்படி நாம் சாப்பிட்டேன்னா வாழவே முடியாது அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டார். ஒன்றுமே அரிசி கூடாது, பருப்பு கூடாது, இது கூடாது, உப்பு கூடாது, புளி கூடாது, சக்கரை கூடாது, ஒன்றும் கிடையாது, சாப்பிடு மருந்து வேலை செய்யணும்னார். முக்கியமாக அந்த கார்த்தால சாப்பிட வேண்டிய ரெண்டு எழுத்து பானும் கூடாதுன்னுட்டார். இவர் பிரயோஜனமே இல்லை, இந்த வைத்தியர்கிட்ட போனால் எனக்கு லாபம் இல்லை, வைத்தியம் சரியாக போகிற வரைக்கும் நான் இருக்கணுமே, அதனால் இவர்கிட்ட போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த வீட்டில் இன்னொரு வைத்தியர் இருந்தார் போனான், எனக்கு மருந்து சூடும் சரின்னு மருந்து எழுதி கொடுத்தார். என்ன ஆகார நியமம்னா, நீ என்ன வேணால் சாப்பிட்டுக்கோ என் மருந்து வேலை செய்யணும்னார். நம்ம ரெண்டு பேரில் யார்கிட்ட போவோம், முதல் வைத்தியர்கிட்ட போகவே மாட்டோம், நீ என்ன வேணால் எப்படி வேணால் இருந்துக்கோ என் மருந்து வேலை செய்யணும்னாரோ இல்லையோ. சுதர்சன் அப்படி தான் சொல்கிறார், நீ போயேன் என்ன பண்ணாலும் என் மருந்து வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக கண்ட இடத்துல போகக்கூடாது. இந்த ஸ்லோகத்தில் இப்படி இருக்குங்கிறதுக்காக ஓ எப்படியும் பேட்டுவான்னு சுதர்சனர் சொல்கிறார் போல் இருக்கு. அதனால் நாம் கண்டதில் ஆசைப்படுவோம் இல்லாமல் அப்படி ஆசைப்படச்சே தேவன் நம்மக்கிட்ட விட்டு பிரியாத பாசத்தால் ஒருத்தர் பண்ணுறாரே, அப்போ அவரிடத்தில் ஆசைப்படுறதை விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துல ஆசைப்படலாமா என்ன மனசை நம்ம சொல்லி சொல்லி திருத்திக்கணுமே தவிர கண்ட இடத்துல ஸ்நேகத்தை வைக்கக்கூடாது. ஆக விஷமேபி மனோரத பிரதாவன், விஷமமான இடத்தில் கண்டு கேட்டு உற்று மோண்டு உண்டு உடலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பத்தில் போனாலும் அதை கொடுத்து திருத்தி ஆட்கொள்ளுகிறார் பிரதாவன். ந விகன்னேத ரதாங்க துரிய குப்தா, ந விகன்னேத அத்தை பங்கப்படாமல் கொடுத்துகிறார். ஏன் நம்ம எல்லாரும் இங்கே உட்காண்டிருக்கோம் இல்லையோ, ஸ்ரீ வைஷ்ணவால் தானே, இப்போ என்ன அப்படியே எல்லாரும் கஷ்டமாக பட்டுருக்கோம்,
இப்போ இங்கே உட்காண்டிருக்கிறவாள்லாம் ராத்திரி போன உடனே சாப்பாடு உண்டா கிடையாதான்னு இருக்கான்னு சந்தேகம் இருக்கா, நாளைக்கு அர்த்தால துணிமணி இருக்கா இல்லையான்னு இருக்கான்னு சந்தேகம் இருக்கா, உத்தரும் இல்லை. இவ்வளவு தூரம் நம்மளை நன்னா வச்சுருக்கிறச்சே இன்னும் கேட்டுன்னு போயிருந்தோன்னா குற்றம் நம்ம தேதவர மற்றாறுதும் அல்ல. இப்போ வாசலில் போனால் எத்தனை பேர் அடுத்த வேளை ஷோர் இல்லாத இருக்கா, அவர் பேசினா பிரயோஜனம் உண்டே தவிர நாம் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ சௌக்கியமாக பகவான் கொடுத்து தான் வச்சிருக்கார். கொடுத்ததற்கு நன்றி சொல்ல பழகிக்கணுமே தவிர இன்னுமெங்கே இன்னுமெங்கேன்னு கோட்டுருக்கூடாது. இப்போ கடந்த ஒரு 15 நாள் 1 மாதமாக காட்டின்னு இருக்கா, ஏதோ ஒரு நாட்டில் ரொட்டி துண்டு கூட இல்லையா. கருப்பர்களுடைய நாடு ஆப்பிரிக்க நாடு ஒரு நாட்டிலே ஒன்றுமே இல்லை. மக்கள் சாரி சாரியாக நாட்டை விட்டு வெளியில் போயின்னு இருக்கா. அங்கன்னா சுதர்சனர் தான் வேலையை காட்டணும். அதை விட்டு நமக்கே கூட்டுண்டு இன்னும் கொண்டா நாங்கள் சுதர்சன அட்டகம் சொன்னோம் குடு குடுன்னு கழுந்தோம்னா, அட்டகம் சொன்னேனே அந்த ஊரை போய் ரக்ஷின்னு பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் சிவ இஷ்டவனுக்கு இருக்கிற முக்கியமான கடமை. அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ. இது பாடுற ஒரே வர்க்கம் சிவ இஷ்டம் வர்க்கமாக தான் இருக்கும். கடல் சூழ்ந்த மண், அங்கங்கே சில பேர்லாம் பிரார்த்திச்சுப்பா, என்னுடைய இன்றைய ரொட்டி தொண்டை குடு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலத்தில் இந்த பிரார்த்தனை அங்கங்கே கேள்விப்பட்டிருப்பீள இல்லையோ? என்னுடைய இன்றைய ரொட்டி துண்டெல்லாம் நாங்கள் கேட்கறதே இல்லை. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, சம்சாரம் முழுக்க கடலாலே சூழப்பட்ட பிருத்திவி மண்டலம் முழுக்க வாழணும்னு பிரார்த்திக்கிறமே தவிர நானொத்தம் வாழணும்னு யாரும் பிரார்த்திக்கிறது இல்லையே. ஆழ்வார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததே அதுதான், எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாருக்குள்ள அடியேன்னு அழக்கந்தானே. ஊர் வாழ்ந்து போயிட்டுன்னா நாமும் வாழ்ந்து போகிறோம். ஆக சுதர்சனனை பிரார்த்தித்து எங்கெங்குக்கு உன்னுடைய தேவை யாராருக்கெல்லாம் வேணுமோ அத்தனை பேரையும் ரட்சிப்பாய், சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்று சுதர்சன ஆழ்வான் இடத்துல பிரார்த்திச்சிருந்தால் நம்ம கண்டவர் ஆனந்தப்படுகிறார். அவர் திருள்ள முகந்தால் நமக்கு கிட்டாத பேர் இல்லை. இந்த அர்த்தத்தையெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்த கவி தார்க்கிக சிம்மமான சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்னு சொல்லி முதல்ல அந்த சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு, சுதர்சனனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1,000 பல்லாண்டு, வடிவாயனின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சென்னையமும் பல்லாண்டே என்று பாடுகிறேன்.